உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து 108 தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்து வரும் 2 தினங்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து மனம் உருகி வேண்டிய அவர்கள் 108 தேங்காய் உடைத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். பிஎம்சி பாரத சேவா புதுச்சேரி மாநிலம் மற்றும் தலைமை மன்ற நிர்வாகிகள் ரஜினி மன்ற தலைமை மன்ற நிர்வாகிகள் என்ன பண்ணி தலைவருடைய உடல்நல குறைவால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் பூர்ண குணமடைய வேண்டியன்னு சொல்லி எல்லாம் நல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கணும். நாங்கள் சென்னையில் விசாரிச்சுட்டோம், ஐயா நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆத்மா எங்களுடைய மனசுக்கு திருப்திக்கு நாங்கள் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்லா இருக்கணும், பல ஆண்டு காலம் இன்னும் நல்லா இருக்கணும் ஐயான்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கதர் மற்றும் கிராம வாரிய அதிகாரியை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் 6 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்டக் குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைமை செயலர் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறைப்பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த கோரிமேடு காவல்துறையினர் விரைந்து சென்று போராட்டக் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழாவும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்பு அன்னதானம் ஆகியவை வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார், துலசிங்க பெருமாள், மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரியபாளையம் அசோக் நகர் குடியிருப்போர் நலசங்கம் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் அசோக் நகர் குடியிருப்போர் நலசங்கம் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவானது ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் முதலில் காந்தி உருவப்படத்திற்கு மலர்தூவி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊர் பெரியவர்கள் செங்கேணி, செல்வராசு, வாசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் சேகர், முனியப்பன், செயலாளர் முரளி, பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் கணேஷ், இணை செயலாளர்கள் ராஜேந்திரன், ராஜசேகர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் விழாவில் உறுப்பினர்கள், அசோக் நகர் குடியிருப்போர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மகாலய அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.
அம்மாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாளய அம்மாவாசை, ஆடி அம்மாவாசை, தை அம்மாவாசை முக்கிய இடம் வகிக்கின்றது. அந்த வகையில் மகாளய அம்மாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 350 மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் உத்தரவின் பேரில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சிறைச்சாலை வளாகத்தில் மரம் நடுதல் மற்றும் கைதிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் சிறைத்துறை காவலர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் தொடங்கியது. கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தியின் திருவுருவச் சிலைக்கு துணை சபாநாயகர் ரஜவேலு மற்றும் ஆணையர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மடுகரை கரியமாணிக்கம், ஏரிப்பாக்கம், கல் மண்டபம், நெட்டப்பாக்கம், ஏம்பலம், நத்தமேடு, கோர்காடு உள்ளிட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். துறை செயலர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் உதவியாளர்களுக்கு 6வது சம்பள நிலுவை 50% அதை கொடுப்பதாகவும் பணிக்கொடையை தருவதாகவும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்கொடை பெறுவதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் உறுதியளித்து 7th CPC வழங்குவதற்கு இப்பொழுது 7வது அதில் நிதி சிக்கல் இருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு வழங்கினால் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கும் இது வழங்கும்படி கேட்பார்கள். அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது என்ற ஒரு தகவலை அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது கார்ப்பரேஷனில் பணிபுரிபவர்கள் வேறு, அதைவிட அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் பணியுடைய தன்மையே வேறு. நாங்கள் வந்து வெறும் வந்து ICDS பணி மட்டுமல்லாது அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளையும் எடுத்து கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது அச்சலுகைகளை அளிக்கக்கூடிய விஷயங்களும் செய்து கொண்டு இருப்பதால் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசிய பணியை செய்யக்கூடிய எங்களுக்கு 7th சலுகையை உடனடியாக அறிவித்து எங்களை மீண்டும் உற்சாகமாகவும் ஊக்கத்துடன் பணி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த அரசையும் துறையும் கேட்டுக்கொள்கிறோம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்திநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் தனியார் காதி நிறுவனத்தில் 1 ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் கூட்டம் அலை மோதியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது. காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் 1 ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர். இதனால் அக்கடையில் கூட்டம் அலை மோதியது. 30 நிமிடத்திலேயே 200 வேட்டிகள் விட்டு தீர்ந்தது. முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று 1 ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1 ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையினை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இது எங்களுக்கு 4வது வருஷமா இந்த மகாத்மா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க 1 ரூபாய்க்கு வேஸ்ட் கொடுக்கறோம். இந்த 1 ரூபாய்க்கு வேஸ்ட் கொடுக்கற நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வேஸ்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். 2வது கைத்தறியை அதிகப்படுத்தணும். இதுதான் எங்களோட குறிக்கோளா நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அனைவரும் இது வந்து 1 ரூபாய்க்கு வேஸ்ட் கொடுக்குறாங்க, விளம்பரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. விளம்பரம் இல்லை, விளம்பரத்தை தவிர்த்து அனைவரும் வேஸ்ட் கட்டணும். இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து வேஸ்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வருஷம் இது எங்களோட 4வது வருஷம். நல்லபடியா இதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
இது ஒரு சேவையா தான் செய்யறோம். அதனால இதை பாக்குற அனைவரும் வேஸ்ட் கட்டணுங்கிறது என்னோட கோரிக்கை. இந்த தீபாவளிக்கு எல்லாரும் கதர் உற்பத்திய எல்லாரும் ஆதரவு தருவீங்க. மறைந்த வெள்ளியனூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17வது நினைவு தினத்தையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17வது நினைவு தினத்தையொட்டி வெள்ளியனூர் அண்ணாசாலை அருகே நினைவஞ்சலிக்காக நிகழ்வானது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்களின் மகனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் நிர்வாகியுமான கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு உருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் மங்களம் ஆகிய தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வேணுகோபாலின் திரு உருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையினை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாலயம் நடைபெற்றது. ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாச ராவ் நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி வெள்ளியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாச ராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வெள்ளியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்வில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலையிலும் தோழர் கோவிந்தராஜ் வரவேற்பு உரை ஆற்றினர். அதைத் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய மாநில செயலாளர் சலீம் கூறுகையில், வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி அரசின் மூலமாக அறிவித்த தொடர்ந்து 100 நாள் வேலை, 1000 ரூபாய் போனஸ், ரேஷன் கடைகளை திறக்காததை கண்டித்தும், கொசு வலை, மழை கோட் போன்றவற்றை வழங்காததை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது என்பதையும், மேலும் விவசாய தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து புதுச்சேரி அரசிடம் போராடுவோம் என்றும் அவர் உரையாற்றினார். மேலும் கருத்தரங்க நிகழ்வில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆதி மூலம் ஏகாம்பரம், அருண், சீதாலட்சுமி மற்றும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் BM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் BM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு இளநிலை பொறியாளர் கருணாகரன், ராதாகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இத்துடன் இவ்வாறு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என்ற
வரிசையில் முதல் 3 சிறந்த படைப்புகளை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் வகுப்பு வாரியாக தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு அனைத்து வகுப்புகளையும் வழிநடத்தும் தலைவர் தலைவி மாணவிகளுக்கு சின்னங்கள் வழங்கி பெருமைப்படுத்தினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள், முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 120வது பிறந்த நாள் விழா மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் 49வது நினைவு தினத்தையொட்டி காந்திய சிந்தனை, மத நல்லிணக்கம், அகிம்சை, அமைதி, அன்பு போன்றவற்றை மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகாத்மா காந்தி, காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையிலும், பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு வேங்கடம் முன்னிலையில் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. முன்னதாக ராகுல்காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் திருவுருவச் சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தயாளன், பிரபு, மோகன் மற்றும் வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், மரி புளோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனா்.